இன்றைக்கி வீடியோவில் அந்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதனால் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் முத நேரம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட லைக் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது தூத்துக்குடி தோணி போட்டு யார்டு, அதாவது தோணியிலெல்லாம் கொண்டு வந்து வேலை பார்த்து சரி செய்கிற இடம். தோணி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, நம்ம நாட்டுப்படகு, விசைப்படகு இதெல்லாம் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக கடலுக்குள்ளே போகும். ஆனால் இந்த தோணிங்கிறது வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது தான் வந்து தோணி. அதாவது காய்கறி, பழங்கள், அப்புறம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் மண், ஜல்லி, கல், இதை வந்து ஒரு இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது தான் வந்து தோணி. இது வந்து பக்கத்தில் இப்போ எங்கள் ஊரில் தூத்துக்குடிலேருந்து பக்கத்தில் வந்து மாலத்தீவு இருக்குது, மாலத்தீவுக்கு போகும். அந்தமான் நிக்கோபர் தீவு, அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அரபு கன்ட்ரி, இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது தான் வந்து தோணி. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தோணி வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து பழுது பார்த்து சரி பார்க்குற இடம் தான் வந்து இந்த போட்டியாடு, தோணி போட்டியாடு. இவன் வந்து கடல் மேலே வந்து கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது அதிகமான காற்று, அதிகமான கடலை, இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே இது வந்து மரப்பலகையில் தான் இருக்கும். அந்த கீழே தண்ணி இருக்கிற இடங்கள் மட்டும் வந்து என்னென்னா லைட்டாக ஸ்டீல் வச்சு அடிச்சிருப்பாங்க. மற்ற எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மரம் தான். இந்த மரம், இந்த பலகையெல்லாம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இதை இப்படி கரையில் கொண்டு வந்து இந்த போட்டி ஆடில் தான் மேலே ஏற்றி ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க. அந்த இடம் தான் இந்த இடம் போட்டி ஆடு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த தோணி வந்து பழுது எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி செஞ்சு வச்சுட்டு இப்போ வந்து கடலில் இறக்குறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த சைலெலாம் நம்பர் தெரியுதுல, 6, 7, 8, 9, 10 அப்படிலாம் தெரியுதுல. இது வந்து எப்படின்னா அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதாவது 10 வரைக்கும் தான், 11 வரைக்கும் தான் வந்து லோடே பண்ணுவாங்க. இந்த லைனுக்கு பேர் வந்து என்னென்னா டிராப் லைன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த பலூன் மாதிரி இருக்கும்ல, அது வந்து காற்றே அடைக்காமல் அதை கொண்டு போய் அந்த தோணிக்கு கீழே வச்சு அந்த தோணியை வந்து தள்ளுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து இப்போது அதுக்கு கீழே அந்த தோணியோட கீழ் பகுதியில் வச்சு இதுக்கப்புறம் அதை வந்து காற்று நிரப்பும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பலூன் மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு ஊதிடும். அப்படி ஊதுனதுக்கப்புறம் முன்னாடி ஒரு ஜேசிபி, பின்னாடி ஒரு ஜேசிபி, ரெண்டு ஜேசிபி வச்சுருப்பாங்க. ஒரு ஜேசிபி தள்ளும், ஒரு ஜேசிபி இழுக்கும். இழுக்க ஆரம்பித்த உடனே அந்த பலூன் வந்து ரோல் பண்ணி அதை ஈஸியாக வெளியே அனுப்பிடும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள, இதுதான் வந்து அந்த பலூன் காற்று அடைக்காமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், காற்று இல்லாமல் இருக்கும்போது இப்படி இருக்கும், காற்று அடைச்சிச்சின்னா பலூன் நல்லா பெருசாக இருந்தால் நீங்கள் பார்க்கிங்களே வீடியோவில் இதே மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு இருக்கும். அப்போ தான் வந்து அதை அந்த தோணியை தள்ளும் போது ஈஸியாக பின்னாடி போகும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற வந்து தோணிக்கு உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அந்த மரம் அது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி வேறு புது மரங்கள், அதாவது வேறு வுட்டு எல்லாத்தையும் தெளிவு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து அந்த லோடு பண்ணுற இடம். இப்போ உள்ளே இருக்கிற டேமேஜான எல்லா மரப்பலகையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படி எல்லாத்தையும் மாற்றணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இந்த வேலைகள் எல்லாத்தையுமே வந்து போட்டு யார்டில் மேலே வச்சு தான் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த தோணியோட டாப் வியூ இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தவங்களுக்கே தெரியும், உள்ளே ஆளுக்க வேலை பார்த்துட்ருக்காங்க. இதில் கூடி தான் லோடிங், டிஸ்சார்ஜிங் எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் தான் வந்து வீலோஸ். இதுக்குள்ளே தான் அந்த ஸ்டியரிங்கு, நாங்கள் சரிக்குன்னு சொல்லுவோம், ஸ்டியரிங்கு, அப்புறம் ஆளுக்க தங்குற இடம் எல்லாமே இதில் தான் இருக்குது. எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும் இவங்களுக்கு. அதாவது இவங்க வந்து ஒரு இடங்கள்லேருந்து ரொம்ப தூரங்களுக்கு போகிறதுனால, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுனால இந்த வீலர்ஸுக்குள்ளே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கும். அதாவது எமர்ஜென்சியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி காண்டாக்ட் பண்ணணும், லைஃப் ஜாக்கெட்டு, லைஃப் பாய், திரும்ப ஜிபிஎஸ், எக்கோ சவுண்டரு இப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் உள்ளே இருக்கும். இந்த தோணி வந்து தண்ணிக்குள்ளே இறங்குறதுக்கு ரெடியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இந்த தோணி தண்ணியில் இறங்கும் அப்படின்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் ரொம்ப டைம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி வேற வந்து ரொம்ப கீழே போனதுனால இன்றைக்கி இறக்க முடியாது, நாளைக்கு தான் இறக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் அந்த வீடியோ நம்மளால் போட முடியல. ஆனால் இந்த தோணி தான் வந்து இறக்குறதுக்கு, அதாவது தண்ணியில் இறக்குறதுக்கு வந்து ரெடியாக இருந்துச்சு. இந்த தோணி ரெடியாக இருந்ததுனால இந்த சைடில், அதாவது
இந்த தோணிக்கு சப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த சப்போர்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க இறக்குறதுக்கு. ஆனால் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இறக்கலை. இந்த தோணியில் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது வந்து எப்படின்னா டன் கணக்கில் பண்ணுவாங்க. டன் கணக்கு அப்படின்னா அவங்க கொண்டு போகிற குறைஞ்ச இந்த ஒரு டன்னு ரெண்டு டன் அப்படிலாம் கிடையாது, ஒரு 100 டன்னு குறைஞ்சது 100 டன்னுக்கு மேலேயாட்டும் இருக்கும். அந்த அளவுக்கு தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே பண்ணுவாங்க. இது ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது வெளி நாடுகளுக்கு போகும்போது இந்த தோணியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லி அப்படின்னா அதாவது வீசா மாதிரி தான், அந்த நாடுகளுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. முன்னாடி உள்ள காலத்தில் வந்து இதுதான் வந்து கப்பல், அதாவது சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு. இப்போ எப்படி கப்பல்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய பேரில் இருக்குதோ அப்போ உள்ள காலங்களில் வந்து இதுதான் வந்து கப்பல் முக்கியமான ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு வந்து இந்த தோணி தான் வந்து முக்கியமானது. எங்கள் ஊரில் இது வந்து நாங்கள் இப்போ தோணின்னு சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், வெளியே இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு இது என்ன பேருன்னு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் தோணிங்கிற அந்த வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். எங்கள் ஊரில் இதை நாங்கள் தோணின்னு சொல்லுவோம். நாட்டு படகு விசைப்படகு ஏன் கப்பலே பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த தோணியை நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி கடல் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்குறதுக்கு கடல் தான் எங்கள் வீடு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.